நம்ம கனெட்டிக் நேர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸில் இன்றைக்கி விக்ரமனுக்கும் அசீமுக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமான சண்டை வந்துருந்துச்சு இது மட்டும் இல்லை இதுக்கு முந்த நாள் நைட்டு அசல் கோலாரும் தனலட்சுமியும் அடிச்சிக்கிறப்ப கூட பார்த்திங்கனா இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டை வந்துருந்துச்சு ஆரம்பத்துலேருந்தே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒத்துவல்லையே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா அதுக்கு பார்த்திங்கன்னா அசீம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு இன்றைக்கி ஸ்ட்ரீமிங்கில் பார்த்திங்கன்னா சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அசீம் எல்லாரு கூடையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அண்ட் அப்போ பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு இந்த வீட்லேயே பார்த்தீங்கன்னா நான் யாருக்கிட்ட அதிகமா பேசவே மாட்டேன் அவன் யாருக்கிட்ட பேசவே மாட்டான் நல்லா கவனிச்சு பார்த்திருக்கீங்களா கூட மட்டும்தான் நானும் அவன் கூட மட்டும்தான் பேச மாட்டேன் அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா அவன் பாத்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ்ல இருந்து தானே உள்ள வந்திருக்கான் அந்த கட்சியில எங்க அம்மாவோட சொந்த தம்பி அதாவது என்னோட மாமா தான் பாத்தீங்கன்னா சித்திங்கம் மேலேவா இருக்கார் அந்த கட்சியில இவன் ஒரு உறுப்பினர் மட்டும்தான் அதனால தான் அதனாலதான் பார்த்தீங்கன்னா அவன் என்கிட்ட அதிகமாக பேசவும் மாட்டான் வச்சுக்கவும் மாட்டான் நீங்கள் கவனிச்சு பார்த்து நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் நம்மகிட்ட அதிகமாக சொல்ற வேர்டு என்ன தெரியுமா நான் வந்து ஒரு துறையிலேருந்து வந்திருக்கேன் நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு துறையிலேருந்து வந்திருக்கீங்க அதனால் தான் பார்த்தீங்கன்னா உங்க கூட என்னால் சரியாக மிங்கிள் ஆக முடியல அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டிருப்பான் ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா அவன் இதே விஜய் டிவியில் சீரியல் ஆர்டிஸ்ட்டாக கூட ஒர்க் பண்ணியிருக்கான் ஒரு சீரியல் கமெண்ட் ஆக்கி பண்ணிக்கிட்டு இருந்தான் அது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி வீக்ஸ் தான் போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை மூடிவிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குற்றம் நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா இவன் பண்ணிக்கிட்டு இருந்தான் இதுக்கப்புறம் இல்லாமல் விகடனில் கூட பார்த்தீங்கன்னா அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த மாதிரி மீடியாவில் தான் பார்த்தீங்கன்னா

ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரிசைப்படுத்துதல் டாஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா விக்ரமன் தூங்கிட்டு தான் இருந்தார் டாஸ்கில் அப்படின்னு சொல்லி அவருக்கு பதினாலாவது இடத்த கொடுத்துருந்தாங்க அதாவது கடைசி இடத்த அவருக்கு கொடுத்துருந்தாங்க அப்போ விக்ரமன் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட்டை முன்ன வைக்கிறாரு அதாவது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ரெண்டே நாள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து படுத்திருந்தேன் மற்றபடி டாஸ்க் எல்லாத்தையும் நான் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக படுத்திருந்த மாதிரியும் நான் வேலையே செய்யாத மாதிரியும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு உடம்பு சரியில்லாத அந்த ரெண்டு நாள் தவிர நான் தூங்கவே கிடையாது முடியாது ஆனா நீங்க எல்லாருமே சேர்ந்து ஏன் இவ்வளவு ஒரு வன்மத்தை கொட்டுறீங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல ரெண்டாவது நான் யார்ட்டையுமே பேசுறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க நான் உங்க எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னா பேச வரேன் என்னோட கருத்துக்களை முன் வைக்கிறேன் ஆனா நீங்க யாருமே பாத்தீங்கன்னா அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்றீங்க என் ஐ கான்டாக்ட் பண்ணவே மாட்டேன்றீங்க அப்படி இருக்கும்போது என்னோட தன்மானத்தை விட்டுட்டு சுயமரியாதை விட்டுட்டு உங்கள்ட்ட எத்தனை முறை வந்து நான் பேசுங்க பேசுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாரு அண்ட் இதெல்லாம் பார்க்கும் இவர் கரெக்டா தான்ப்பா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு அசீம விட விக்ரம் பிக் பாஸ் வீட்டில் ரொம்பவே அழகாக தான் ஜெட்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க விக்ரம் உண்மையாலுமே வெளியில் மற்றவங்கள்ட்ட சகஜமாக பழகாமல் இருக்காரா இல்லை இவங்க அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா உங்களோட தாட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க முக்கியம் ஏன் கூட இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க